வணக்கம். பாரதி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது உங்கள் உஷாராணி. சென்னை அனகாபுத்தூர் அரசு பள்ளி ஆசிரியர்கள் 12 பேர் மீதும், மாணவர்கள் 10 பேர் மீதும் போக்சோ சட்டம், பெண்கள் மீதான வன்கொடுமை தடுப்பு சட்டம் போன்ற பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்ததை கண்டித்து ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தாம்பரம் மகளிர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையை அடுத்த அனகாபுத்தூரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியை சேர்ந்த விலங்கியல் ஆசிரியர் கிருபானந்தன் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு அப்பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் முரளிதரனிடம் தான் கடனாக கொடுத்த 5 லட்சம் ரூபாயை திருப்பி கேட்டபோது முரளிதரன் பணத்தை தராமல் ஆசிரியர் கிருபானந்தனை தாக்கினார். இதனால் மனமுடைந்த கிருபானந்தன் பள்ளி மேற்கூரையிலிருந்து குதித்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட போது மற்ற ஆசிரியர்கள் அவரை காப்பாற்றி சங்கர் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் முரளிதரன் மீது வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆசிரியர் தாக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முரளிதரனுக்கு எதிராக மாணவர்கள் அப்போது பள்ளியில் உள்ள பொருட்களை அடித்து உடைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் முரளிதரனுக்கு எதிராக மாணவர்கள் டிக்டாக் வீடியோக்கள் வெளியிட்டனர். இந்நிலையில் கடந்த 5ஆம் தேதி அதே பள்ளியில் படித்து வரும் குன்றத்தூரை சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவியை கிருபானந்தனுக்கு ஆதரவான சில ஆசிரியர்களின் தூண்டுதலால் சில மாணவர்கள் தனது மகளை ஆள்காட்டி என கேலி செய்தும் ஆசிட் வீசுவதாக மிரட்டுவதாகவும் ஆபாசமாக பேசுவதாகவும் இதனால் உரிய பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் என்றும் மாணவியின் தாயார் காவல்துறை ஆணையரிடம் புகார் அளித்தார். அந்த புகார் தாம்பரம் மகளிர் காவல் நிலையத்திற்கு அனுப்பப்பட்ட நிலையில் அங்கு கிருபானந்தன் உள்ளிட்ட 12 ஆசிரியர்கள் மீதும், 10 மாணவர்கள் மீதும் போக்சோ சட்டம், பெண்கள் மீதான வன்கொடுமை தடுப்பு சட்டம், அரசின் பொது சொத்தை சேதப்படுத்துதல், ஆபாசமாக நடந்து கொள்ளுதல் போன்ற பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டனர். இதனை அறிந்து வழக்கறிஞர்களுடன் தாம்பரம் மகளிர் காவல் நிலையம் வந்த ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் முரளிதரனின் தூண்டுதல் பேரில் கொடுக்கப்பட்ட பொய்யான புகாருக்கு வழக்கு பதிவு செய்து ஆசிரியர்களையும் மாணவர்களையும் அவமதிப்பதாக கூறி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் சாலையில் நின்று வழக்கை ரத்து செய்து சரியான முறையில் விசாரித்து வழக்கு பதிவு செய்ய கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் காவல்துறை உதவி ஆணையாளர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி துணை ஆணையரை சந்தித்து பேச அனுமதி பெற்று தந்தபின் கலைந்து சென்றனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ஜாக்டோ ஜிய மாநில ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன், அனைத்து அரசு பள்ளிகளிலும் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் பொறுப்பில் இருப்பவர்கள் வெளிநபராக இல்லாமல் அதே பள்ளியில் பயிலும் மாணவர்களின் பெற்றோராகவோ அல்லது மாணவரின் குடும்பத்தாரராகவோ இருக்க வேண்டும், அதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இந்த வழக்கை ரத்து செய்யாவிட்டால் பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் அனகாபுத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியிலே இன்றைக்கு ஒரு மாணவிக்கு இடையூறு செய்ததாக சொல்லி போக்சோ சட்டத்தின் கீழே 12 ஆசிரியர்கள் மீதும், 10 மாணவர்கள் மீதும் வழக்கு பதிவு தாம்பரம் மகளிர் காவல் நிலையத்தில் செய்யப்பட்டு அந்த செய்தி ஊடகங்கள் வழியாக தமிழகம் முழுக்க பரவி கொண்டிருக்கிறது. பல மாதங்களாக அரசினர் மேல்நிலைப்பள்ளி அனகாபுத்தூரில் பணியாற்றக்கூடிய 72 ஆசிரியர்கள் மன உளைச்சலோடு, மன வேதனையோடு, எந்த பிரச்சனையும் வெளியில் சொல்லாமல் அஞ்சி நடுநடுங்கி பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய பொறுப்பில் இருந்தவர் ஒரு ஆசிரியரை தாக்கினார் என்ற குற்றச்சாட்டு ஒட்டி அவர் மீது காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த புகாரை ஒட்டி காவல்துறை எந்த நடவடிக்கையும் அவர் மீது எடுக்கவில்லை. இன்றைக்கு அவர் மூலமாக, அவர் தூண்டுதல் மூலமாக, முரளிதரன் என்பவருடைய தூண்டுதல் மூலமாக இன்றைக்கு ஒரு மாணவியினுடைய தாய் ஒன்று புகார் கொடுத்திருக்கிறார். முற்றிலுமாக ஏற்க முடியாத, முகாந்திரம் இல்லாத ஒரு புகார். ஆசிரியர் இனத்தின் மீதே களங்கத்தை சுமத்தக்கூடிய இந்த புகார் ஏற்புடையதல்ல. இதை காவல் நிலையமே அனுமதித்திருக்க கூடாது. முறையான விசாரணையை நிர்வாகம் மேற்கொண்டிருக்கிறது. நிர்வாக தரப்பிலிருந்து மேற்கொண்ட விசாரணையில் எந்தவித முகாந்திரமும் அந்த புகாரில் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையில் தேவைப்பட்டிருந்தால் ஒரு விசாரணையை பள்ளி இருக்கும் போது மாணவர்கள் மத்தியிலும் ஆசிரியர்கள் மத்தியிலும் நடத்தியிருக்க வேண்டும். இன்றைக்கு அப்படி இல்லாமல் ஒருத்தர் இல்லை, 12 ஆசிரியர்கள் மீது போக்சோ சட்டம் பாய்ந்து இன்றைக்கு கீழே இருக்கக்கூடிய அடிமட்டத்தில் இருக்கிற பாமர மக்கள் என்ன நினைப்பாங்க?
ஒரு ஆசிரியர்கள் இப்படி பண்ணுவாங்கன்னு நினைப்பாங்கல்ல, இந்த இந்த எங்களுடைய கலங்கத்தை யார் துடைக்கிறது, எப்படி துடைக்க முடியும்? தமிழகம் முழுக்க இன்றைக்கு சென்னையிலிருந்து குமரி வரை அனைத்து ஆசிரியர்களும் கொந்தளிச்சு போயிருக்காங்க. இப்படித்தான் தொடர்ந்து பல இடங்களில் நடக்குது. நாங்கள் என்ன கேட்குறோம்னா, இது போன்ற குற்றச்சாட்டுகள் காவல் நிலையத்திலோ வேறு எங்கே வரும்போது கல்வித்துறை சார்ந்து முதல்ல காவல்துறைக்கு முன்னாடி இணையோக்கு தலைமையிலான ஒரு குழுவை விசாரணைக்கு அனுப்பணும். அந்த விசாரணையில் உண்மையில் ஆசிரியர் தவறு செய்ய வந்திருந்தால் அந்த ஆசிரியர் மீது உச்சபட்ச தண்டனை எது வேணாலும், அதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். தப்பு செய்கிறவனை எந்த தண்டனை வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் விசாரணையின் முடிவில் அந்த தகுந்த ஆசிரியர் எந்தவித குற்றச்சாட்டும் செய்யவில்லை என்று சொல்லி அவர்கள் நினைத்தால் அந்த குற்றச்சாட்டிற்கு யார் காரணமாக இருக்கிறார்கள்? வெளியிலிருந்து இது போன்ற பெற்றோர் ஆசிரியர் கழகத்தை சார்ந்துள்ள இருக்கிறார்களா, வேறு ஏதேனும் பிரதிநிதிகள் இருக்கிறார்களா என்பதை அலசி ஆராய்ந்து அவர்கள் மீது காவல்துறையில் பரிந்துரை செய்து குண்டர் சத்திரத்தில் அடைக்க வேண்டும். அப்படி அடைச்சாதான் இது போன்ற பொய்யான புகார்கள் எல்லாம் வராமல் இருக்கும். எத்தனை நாள் பொறுத்து போக முடியும்? இதனால் பாதிக்கப்படுறது யாரு? ஏழை எளிய மாணவர்கள். இப்படி பொய் புகார்களை அழித்து விட்டு பொய்யான எஃப்ஐஆர் எல்லாம் போட்டு ஆசிரியர்களை ஒரு பயமுறுத்தி வச்சா அடுத்த நாள் ஆசிரியர் மாணவர்களுக்கிடையே உள்ள தொலைவே தூரமாக போயிடுது. ஏழை எளிய மாணவர்களை பற்றி கேட்கறதுக்கு ஆசிரியர் பயப்படுற அச்சப்படுறான். இது மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் பண்ணுறதுனால தமிழகம் முழுக்க அரசு பள்ளிகள் கெட்டு போகுது. மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர் பேரை சொல்லி தான் எல்லாமே நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அவர் பேரை கலங்கப்படுத்தி கொண்டிருப்பவர்களை உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இது சாதாரண பிரச்சனை அல்ல. 18 லட்சம் ஆசிரியர் அரசு ஊழியர்களை தட்டி பார்க்கிற பிரச்சனை, ஏதோ ஒருவருடைய பிரச்சனை நினைக்கக்கூடாது. இன்றைக்கு அவசரமாக ஜாக்டோஜியோ அமைப்பு இன்றைக்கு காஞ்சிபுரம் மாவட்டம் சென்ட் தாமஸ் மவுண்டில் கூடியிருக்கிறது. விரிவடைந்த கூட்டம் மாநில அளவில் மாவட்ட அளவில் நடத்தி மிகப்பெரிய போராட்டத்தை, இதற்கு ஒரு முடிவு கட்டக்கூடிய போராட்டத்தை ஜாக்டோஜியோ பேரமைப்பு நடத்தும். இன்னொன்று நாங்கள் சொல்கிறது என்னென்னா, ஒரு ஆசிரியராக ஆசிரியர் சங்க பிரதிநிதியாக பெற்றோர் ஆசிரியர் கழகத்திற்கு ஒரு முடிவு கட்டணும். என்ன முடிவுனா, அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய பெற்றோர் ஆசிரியர் கழகத்தில் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவராக இருக்கணும்னா அவங்க பிள்ளைகள் கட்டாயமாக படிக்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும். குறைந்தபட்சம் அவர்கள் பேத்தியாவது அந்த பள்ளியில் படிக்கணும். அந்த பள்ளியில் படித்தாதான் எதுக்கு பெற்றோர் ஆசிரியர் கூட்டம், தான் பிள்ளைகளோட பிரச்சனைகள்லாம் பேசுவாங்க, பல சலுகைகளை வாங்கி தருவாங்க. ஆனால் இது போன்ற பெற்றோர் ஆசிரியர்கள் எந்த வித சம்பந்தம் இல்லாமல் ஏதோ புறவலர் என்ற பேரில் ஒரு பொய் அதெல்லாம் எடுக்கணும். கால சூழ்நிலைக்காக மாற்றணும். பெற்றோர் கண்டிப்பாக இருக்கணும் உள்ளே, இல்லை அவருடைய பேத்தியாவது உள்ளே படிக்கணும் அந்த ஸ்கூலில். அது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். காவல்துறை பொய்யான இந்த 12 பேர் மீது பதியப்பட்டிருக்கிற அந்த எஃப்ஐஆரை ரத்து செய்ய வேண்டும். உடனடி நடவடிக்கை காவல்துறை மேற்கொள்ளவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய போராட்டம் தமிழகம் முழுக்க வெடிக்கும். உடனடியாக சம்பந்தப்பட்டவர்கள் மீது நீங்கள் சிபிஐ விசாரணை கூட வைங்க. அந்த பாப்பா வந்து சொல்லட்டும், உண்மை கண்டறியும் சோதனைக்கு அந்த புகார் அளித்தவர் சொல்லட்டும், தப்புனா 12 பேர் மேலே எந்த நடவடிக்கை என்ன நடுங்க. தப்பு இல்லைன்னா யார் இந்த பொய் புகாருக்கு காரணமோ அவர்களை 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் தண்டக்கூடிய மிகப்பெரிய தண்டனை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று ஜாக்டோஜியோ சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். கூ தியாகராஜன், மாநில ஒருங்கிணைப்பாளர், ஜாக்டோஜியோ. பாரதி செய்திகளுக்காக சென்னை பல்லாவரத்திலிருந்து நமது செய்தியாளர் கோபால்.